எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில் கவனி செயல்படு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமீன். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, பேரிரக்கத்தின் ஊற்றான எங்கள் கடவுளே, நீர் நாங்கள் வாழும்படி எத்தனையோ வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறீர். எங்களை வழி நடத்தும்படி பல நல்லவர்களை அனுப்புகிறீர், பெற்றோர்களை கொடுக்கிறீர். ஆண்டவரே, அதிகம் அதிகமாய் நாங்கள் முழுமையான உம்முடைய வாழ்வை சுவைக்கும்படி உம்முடைய சொந்த மகனையே கொடுத்துள்ளீர். ஆண்டவரே, அவர் வழியாக நீர் எங்கள் உள்ளத்திற்குள் பொழிகின்ற உண்மைகளை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்தரணும். அவர் வழியாக நீர் தினம் தினம் கொடுக்கின்ற புது புது ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க செய்தரணும். எங்களுடைய சுய நலத்தினாலோ விருப்பு வெறுப்புகளை மையமாக வைத்தோ ஆண்டவரே, உண்மையாகிய அவரை, எங்களுடைய வாழ்வின் அடித்தளமாகிய அவரை நாங்கள் உதறி தள்ளிவிடாதபடி கவனமாக வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென். புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 12 அதிகாரம், இறை வார்த்தைகள் 1-6-9 முடிய. இயேசு அவர்களிடம் உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். அவர் அவருடைய அன்பு மகனை மதிப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆளுகளிடம் ஒப்படைப்பார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த நாளில அன்பானவர்களே, கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பை பாருங்கள். கடவுள் கொடுக்கிற பல்வேறு வகை உதவிகளையும் உதறி தள்ளிவிட்டவர்களுக்கு கடைசியாக தன்னுடைய சொந்த மகனையே கொடுத்து, எப்படியாகிலும் என்னுடைய பிள்ளைகள் வாழ்வு பெற மாட்டார்களா என்று அவர் தந்தை கடவுள் முயற்சி எடுக்கிறார். அதைத்தான் இஸ்ரேல் மக்களிடம் தந்தை கடவுள் செய்தார். இறைவாக்கினர்களை அனுப்பினார், நீதி தலைவர்களை அனுப்பினார், அரசர்களை அனுப்பினார். எப்படியாகிலும் தன்னுடைய மக்கள் தமக்கு உரியவர்களாக வாழ்வார்கள் என்று பார்த்தார். எல்லாரையும் உதறி தள்ளினார்கள், எல்லாரையும் ஒதுக்கினார்கள். கடைசியாக தன்னுடைய சொந்த மகனை அனுப்பினார், நம் ஆண்டவர் கிறிஸ்து. அவரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். அன்பானவர்களே, சிறு சிறு நிகழ்வுகளிலே சிறு சிறு உண்மைகளை தவிர்த்து கொண்டே இருப்பவர்கள், தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக உண்மையான நலன்களை அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று நினைத்து அவர்களை வழிநடத்துவதில்லை, அவர்களுக்கு பயனாக இருப்பதில்லை என்று நினைத்து உண்மையான நன்மைகளை ஒதுக்கிக் கொண்டே இருப்பவர்கள்,
கடைசியாக ஒரு நிலையை அடைவார்கள். அப்பொழுது அவர்கள் எதன் மேல் நின்று கொண்டிருக்கிறார்களோ அந்த அடித்தளத்தையே அவர்கள் இழந்து விடுவார்கள். அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய சார். திருப்பாடல் 118:22-23 வசனங்களிலே வாசிக்கிறோம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. நமக்கு மூலைக்கல் ஆண்டவர் கிறிஸ்துவே, உங்களுக்கு கிறிஸ்து தானே. God bless you. Praise the Lord.